தேவதையே நமகா. ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமாக இருக்கீங்களா? புலருகின்ற இன்றைய காலை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து தரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை இன்றைக்கி முழுக்க இருக்க போகுது. அப்படி ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைகிறது. நம்முடைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் சந்திர பகவான் அனுஷம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுறார். அனுஷம் நட்சத்திரம்னு சொன்னோடனே நமக்கு மகாபிரியவாளுடைய ஞாபகம் வரணும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டிருந்தாலே நம்மை பிடித்திருந்த அத்தனை பீடைகளும் விலகும், நன்மைகள் உருவாகும். இனி இந்த நாளில் 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அளிக்கப் போகிறார்கள் என்று நாம் காணப்போகிறோம். இன்றைய கிரக நிலவரத்தை காண்போமா? மிதுன ராசியில் ராகு பகவான் அருள் பாலிக்கிறார். விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கார், சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார். தனுசு ராசியில் இந்த நாளில் சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள். மகர ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சுக்கர பகவான் அனுகூலம் செய்கிறார். ஆக 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் அளிக்கக்கூடிய நன்மைகளை நாம் காண்போமா? மேஷ ராசி அன்பர்களே, மேன்மையான மனம் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கார். இன்னைக்கு சந்திர பகவானும் சேர்ந்துட்டார். மேஷராசிக்காராளுக்கு இன்னைக்கு எதை பார்த்தாலும் ஒரு கோபம் இருக்கும், மனசில் கோபம் கொந்தளிக்கும். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கோபம். மனசில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். ஜோதிட சாஸ்திரத்தில் காலையில் தினபலன் எதுக்கு கேட்குறோம்? இது கேட்ட உடனே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு தான் ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் கோபம் வரும்னு பஞ்சநாதன் சொல்கிறாரா? கோபப்படப்படாது, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் இந்த நாளிலே நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும். வீடு கட்டக்கூடிய முயற்சியிலே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் புதுசாக பேங்கில் போய் எனக்கு அப்ளை பண்ணுறது, லோனுக்கு அப்ளை பண்ணுறதுலாம் இன்றைக்கி பண்ணக்கூடாது, சரிங்களா? அதே போல் இந்த நாள் வந்து வண்டி வாகன பயணங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்திக்கலாம். அப்போ நாளை எப்படி நல்ல நாளாக ஆக்கிறது அப்படின்னா, இது சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாளை அருமையான ஒரு நல்ல நாளாக மாற்றுவதற்கு கந்தர் சஷ்டி கவசம் படிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து வச்சுட்டாங்க, நம்ம சரியாக ஃபாலோ பண்ணினாலே போதும். நாம் என்ன பண்ணுறோம், முன்னோர்கள் வகுத்து வச்ச விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோமே தவிர அதனுடைய தாத்பரியங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டோம், இல்லையா? இந்த நாளில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், சஷ்டி கவசம் சொல்லுங்கள், நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல தன வரவு வரும். வரக்கூடிய வரவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தடுக்கக்கூடாது. நல்ல தன வரவு வரும். கணவன் மனைவி உறவில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் பிணக்குகளை தவிர்க்கணும். உனக்கு என்ன தெரியும், மனைவியை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாது, சரிங்களா? அவங்க சொல்கிற ஆலோசனையை ஏற்றுக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். பரணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் துர்க்கையை வழிபட்டால் போதும்,
எந்த துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுவும் இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபடுங்கோ நல்லது நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி பொன்னான வேலை கிடைக்கும். எனக்கு வேலை இல்லையேன் கவலைப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்க பணியாற்றக்கூடிய இடத்துல கவனம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு கருத்து சொல்லக்கூடாது. அவங்க உங்களுடைய நிர்வாகிகள், உங்களுடைய உயரதிகாரிகள், இவர்களை பற்றி விமர்சனம் செய்வதை இப்பொழுது நீங்கள் தவிர்க்க வேண்டும். சரிங்களா? கூட இருக்கக்கூடிய நண்பர் விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி கடைசியில் சிக்கல் உங்களுக்கு வருவதாக இருந்து விடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன், இந்த நாளில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சாதுரியமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ 7 இடத்துல சந்திர பகவான் சனியுடைய சாரத்தில் இருக்கார், சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ இந்த நாள் வந்து நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்ட முடியும். ஒரு கணவன் மனைவி உறவில் இன்றைக்கி சில சந்தேகங்கள், சில கோபங்கள் ஏற்படும். நீங்கள் சமாதானத்தை கடைபிடித்தால் இந்த நாள் அற்புதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமையும். பிஸ்னஸ் பங்குதாரர்கள் மத்தியிலே ஏதாவது கருத்து மாறுபாடுகள் இருந்தால் இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டாம். சரிங்களா? நியாயமாகவே ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கலாம். நியாயங்கள் எல்லா நேரத்திலும் வெல்வதில்லை, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சமயம் பார்த்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாமே தவிர, இந்த நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல வருமானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நாளில் மிகச்சிறந்த வருமானம் வந்து சேரும். மிருகசிரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக இருக்கப் போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சில நெருக்கடி இருக்கும். அந்த நெருக்கடிகளை நீங்கள் இதமாக கையாளணும். நீங்களே ஒரு வங்கித்துறையில் பணியாற்றுகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய சில கஸ்டமர்ஸ் நீங்கள் கோவப்படுவாங்க, ஒரு லோன் கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலைன்னா அதனால் சில சிக்கல்கள் வரும். ஆனால் அதை கூட நீங்கள் சாதுரியமாக கையாளுகிற போது இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் 6 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு, அவர் 6 இடத்துல சனி பகவானுடைய சாரத்தில் நீச்சமாக இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதி. சனி பிடிச்சுருக்குன்னு சொன்னால் மற்றவா பயப்படலாம், மிதுனராசிக்காரங்க பயப்படக்கூடாது. சனி பகவான் நன்மைகளை அள்ளி தருவார். ஆகவே இப்பொழுது இந்த சனி பகவான் உங்களை பார்க்கிறார். சனி பகவானுடைய சாரம் பெற்ற சந்திரன் 6 இடத்துல இருக்கார். ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இளைஞர்களுக்கு. ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே செய்யக்கூடிய முயற்சிகள் அற்புதமான வெற்றியை தரும். உள்நாட்டில் வேலை வேணுமா, உள்நாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அருமையாக சிச்சுவேஷன்ஸ் அமையிறது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்ல கைகூடும் உங்களுக்கு. 7 இடத்திலே சனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள், மிதுன லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறோம். ஏதோ சில குறைகள் இருக்கும், குறையில்லாத மனிதர்கள் இல்லை. ஆகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய குறைகளை இன்றைக்கி பெரிதுபடுத்தக்கூடாது. பூதக்கண்ணாடி வச்சுன்னு பார்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட அந்த குறையெல்லாம் இருக்குது, நீ என்ன மட்டும் என்ன குறை சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். லைஃப் பார்ட்னர் இரண்டு பேருமே இணைந்தால் தானே ஒரு வாழ்க்கை. அதனால் அதில் யாருடைய மனதையும் யாரும் புண்படுத்தி விடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த நாளில் வியாபார பெருமக்களுக்கு புதன் பகவான் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கார். சில நடைமுறை மாற்றங்களை வியாபாரத்தில் உருவாக்கி தரப்போகிறார். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற மனது வேண்டும். இப்போ மிருகசிரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வம்பு வழக்குகள் வந்தால் ஒதுங்கி போகணும். சரிங்களா? காவல்துறை சார்ந்த சில சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். ஆகவே தவறுகள் பக்கம் தலை வைத்து படுக்காதீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது முன்னேற்றகரமான நாள். பெயரும் புகழும் பெருகும் நன்னாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள்
எந்த ஒரு விமர்சனம் வரக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் தலையிட வேண்டாம், ஒதுங்கி செல்லுங்கள். இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக அமையும். நட்பு வட்டாரத்தில் யாரையும் பகச்சுக்கிடவும் வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம், முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் மங்கள யோகம் மிகச்சரியாக ஒர்க் அவுட் ஆகுறது. இன்றைக்கி முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணணும் கடகராசிக்காரா. இப்போ கடகராசிக்காரர்கள் பலருக்கு வயத்தில் பிரச்சனை இருக்கும். வயத்தில் பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணணும், சீரகத்தை சேர்த்துக்கிடணும். சீரகம் சேர சேர உடம்புக்கு நல்லது. சீரக வெந்நீர் சாப்பிடணும் என்றைக்குமே. அது எவ்வளவுக்கு எவ்வளவு சீரக வாட்டர் சாப்பிட்றீங்களோ அந்த வயிற்று பிரச்சனைகளே வராது. 6 இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் சீரகத்தை சாப்பிட்டால் அவருக்கு மிக சந்தோஷப்படுவார். கிரகம் உங்களுக்கு உதவி செய்யும், வயிற்று பிரச்சனைகள் காணாமல் போகும். ஆகவே இந்த நாளிலே உணவிலே சீரகத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். சீரகம்னு ஏன் பேர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த அகத்தை சீராக்கும், இந்த உடம்பை சீராக்கும். ஆகவே அதற்கு சீரகம் என்று பெயர். ஆகவே இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு உடல்நலத்துக்கு சீரகம் சேர்ப்பீங்க, மனநலம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவி உறவில் உங்கள் குடும்பத்தில் சில 3 நபர்களுடைய தலையீட்டால் தான் இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வரும். ஆகவே 3 நபர் தலையீட்டை தவிர்த்தாலே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது பணம் கொடுத்தா அந்த நாளில் திரும்ப வர்றது கஷ்டம். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா போகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார நிலையிலே மிகச்சிறந்த உயர்வு காத்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்கள், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம், மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு 7 இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பஞ்சமத்தில் இருக்கார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் பக்க பலம் யாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு பக்க பலம். என்றைக்குமே இளைஞர்கள் தெய்வத்திற்கு பிறகு, தாய் தந்தைக்கு பிறகு தாங்கள் படித்த படிப்பு தான் உயர்வானதுன்னு புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கும் பெற்றோருக்கும் அடுத்தபடி நமக்கு மிகப்பெரிய துணை நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான். அதை புரிஞ்சின்றாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. இந்த நாளில் 7 இடத்திற்குரிய சனி 5 இடத்திலே இருக்கிறார். மனைவியுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். சின்னஞ்சிறு உபத்திரவங்கள் அவர்களுக்கு வருகிற போதே அது ஒன்றும் இல்லை, பெருசாக ஆகாதுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய நீங்கள் அனுப்பக்கூடிய பொருட்களிலே சில தரக்குறைவுகள் இருக்கிறது. அதை பார்த்து சரி பண்ணினீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம பிஸ்னஸில் ஏன் தடையும் நீங்கள் கவலைப்படுறீங்க. நான் சொன்ன இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போங்க, உங்களுக்கு லாபம் இருக்கும். இன்ட்ராடே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் அவ்வளவு சரியாக இல்லை. ஆகவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகிறது நல்லது. இப்போது மகம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள், உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்குமான உறவு ரம்யமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அதில் நகைச்சுவை இழையோடும், அப்படிப்பட்ட நாள். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகள், உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது நன்மதிப்போடு இன்றைக்கு நடந்து கொள்வார்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், வழக்குரைஞர்கள், புகழ் பெறக்கூடிய நாள். உங்களுடைய கிளையன்ஸ் உங்களால் தங்களுடைய வாழ்க்கை சிறக்கிறது என்று உங்களை பாராட்டக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் உங்கள் லாபஸ்தானாதிபதி. அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கார், காரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். எல்லா காரியமும் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்கும். அப்போ இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் உங்களுடைய தாயாரை அலைபேசியில் அழைத்தாவது நீங்கள் பேச வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு
இன்றைக்கி வெற்றியின் ரகசியம் என்ன? அம்மாட்ட பேசணும், பெற்ற தாயிடம் பேசணும். நான் வெளியூரில் இருக்கேனே, வெளிநாட்டில் இருக்கேனே, எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னா அலைபேசியில் அழைத்தாவது பேசுங்கள். இன்னும் உங்களுடைய தாய் சொர்க்கத்திற்கு போய்விட்டார், அவரிடம் எப்படி பேசுவதுன்னா அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இரண்டு நிமிடம் மனதார அவற்றை பேசி பாருங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி தேடி வரும். இது ஒரு சூட்சும பரிகாரம், பின்பற்றி பாருங்கள். கன்னிராசிக்காரர்கள் அற்புதமான வெற்றிகளை ஈட்ட முடியும். இப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த நாளிலே எடுக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் வெற்றியை தரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவப்போகிற ஒரு நல்ல நாள். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னா இந்த நாளில் உங்களுக்கு பிஸ்னஸ் மாற்றம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் அன்பு பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை கிடச்சி கிளம்புவாங்க. அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அக்கம்பக்கத்தினரோடு நல்லுறவு ஏற்படும், சகோதரனோடு ஏற்பட்ட மனத்தாங்கல் அகலும். வீடு விற்று பழைய வீடை விற்கணும்னா விற்று இன்றைக்கி லாபம் வரும். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். அதே போல் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். எல்லா வகைகளிலும் இன்டர்வியூ இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். உடல்நலம் குறைவுற்றவர்கள் இன்றைக்கி மெடிக்கல் அட்வைஸ் எடுத்திங்கன்னா உடம்பு சீராகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இந்த மேற்கத்திய கலாச்சாரம் மீதான ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மேற்கத்திய கலாச்சாரத்தை, எந்த ஒரு கலாச்சாரத்திலும் நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களை ஏற்றுக்கிடணும். நல்ல விஷயங்களை ஏற்றுக்கக்கூடாது, நல்ல விஷயங்களை தான் ஏற்றுக்கிடணும். சரிங்களா? இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு நல்ல விஷயம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயம் எது, ஏற்றுக்கோங்க. ஆனால் கணவன் மனைவி உறவு, தாய் தந்தையை பராமரிப்பது, அதிலெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்க்கக்கூடாது. நம்ம நாட்டில் என்ன கலாச்சாரம்னு பார்க்கணும். ஆடைகளை மாற்றுவதை போல லைஃப் பார்ட்னரை மாற்றுவது என்பது நம் கலாச்சாரத்திற்கு ஒத்து வராது, இல்லைங்களா? அதே போல் தாய் தந்தையை பேணுவது என்பது எல்லா பிள்ளைகளுடைய கடமை, அதை புரிஞ்சுக்கணும். சட்டங்கள் இயற்றி தாய் தகப்பனை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை நம்முடைய தாய் திருநாட்டில் கூட உருவாகுது. அப்படி ஒரு நிலைமை உருவாக விடலாமா? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் மகாகவி பாரதி பாடுகிறார். அவ்வளவு ஒரு அற்புதமான நாட்டில் இருந்துக்கிட்டு காகிதகப்பனை பேணுவது கூட நாம் செய்வதில்லை அப்படின்னா எப்படி ஒரு அவலமான நிலைமை? நல்லா இருக்கீங்களான்னு அப்பா அம்மா கேட்டால் குறைஞ்சி போயிடுவோமா? அதை தெரிந்து கொள்ளணும். நீங்கள் வாழ்க்கையில் நம்முடைய பண்பாட்டை விட்டுவிடக்கூடாது, துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடிவர். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாளில் பிறருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதிலும் பிறரை நல்வழிப்படுத்துவதிலும் வல்லவர்கள். இந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் உயர்வு, அப்படி நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கார். அப்போ இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே பக்குவமாக அனுபவத்தின் வாயிலாக எது சிறந்ததோ அதை மட்டும் செய்யணும். இப்போ விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி, அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணிகள் அதிகமாக இருக்கும், பொறுமையாக செயல்படணும். வெற்றிகள் அதிகரிக்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவான் 12 இடத்தில் இருக்கார் பாருங்கோ. ஒரு காரியத்தை தொடுகிற போது இன்னைக்கு ஒரு தடை வரும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. வந்த தடை தானாகவே விலகும். விபரீத ராஜயோகம் இருக்கிறதுனால மைனஸாக இருக்கிற ஒன்று இன்றைக்கு ப்ளஸ்ஸாக மாறப்போகிறது, நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு அரசு வேலை கிடைக்கும், யோகம் உண்டு.
புராணம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு நல்ல நகைகள் வாங்கும் யோகம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகனங்களை பழுது நீக்கி பயன்படுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N4 வண்ணம் காக்கி வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்கள் பிடிவாதங்களை விட்டுவிட்டால் இந்த நாளிலே பெரிய வெற்றிகளை பெறலாம். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் புகழ் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னைக்கு அதிக லாபத்தை காண்பீர்கள். அதிர்ஷ்டமான N7 வண்ணம் ரோஜா வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு தேடி வரும். மிகச்சிறந்த நாள் கும்பராசிக்காரர்களே. எப்படி சொல்வது ஜோதிட சாஸ்திரம்னா பூரண கும்பம் என்று சொல்கிறது. எல்லாம் தெரிந்தவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள். ஆனால் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி எனின் கணமேயும் காத்தல் அறிது நாம் வள்ளுவன். வெகுளியாக ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பசுமாடாக இருந்தால் குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களை சீண்டி விடக்கூடாது. நீங்கள் சீண்டாத வரைக்கும் அவர்கள் நல்லவர்கள். சீண்டி பார்த்தால் பிறகு விளைவுகள் விபரீதங்களாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எல்லா காரியத்திலும் வெற்றி காத்திருக்கு. சந்திர பகவான் இன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் நீச்சமாக இருக்காரேன் கவலைப்படக்கூடாது. எப்பெல்லாம் சந்திரன் நீச்சமாக இருக்காரோ அப்பெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்குரியவன் சந்திர பகவான், நோய் நொடிகளை கொடுக்கக்கூடியவன். அவன் நீச்சமாக இருக்கிற போது வந்த நோய் நொடிகள் கூட விலகி போவதற்கு வாய்ப்புகள் வரும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மென்மையான போக்கை கடைபிடிக்கணும். அலுவலகத்தில் உயரதிகாரிகிட்ட எந்த சண்டையும் போடக்கூடாது. அதே மாதிரி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். எனக்கு வியாபாரம் நடத்த முடியல, கடையை மூடுறேன்னு அவசரப்பட்டு மூடிடாதீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். அப்படிப்பட்ட நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் தேன் வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள், பாக்கியமான நாள். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்கியத்தில் இருக்காருன்னா ஒரு பெரிய அனுகூலம். நம்ம முன்ஜென்மத்தில் பண்ணின புண்ணியங்கள் நம்மளை காப்பாற்றும். அதுபோக நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் தவிர நம்ம மூதாதையர் சேர்த்து வைத்த புண்ணியம் இருக்க அதுவும் நம்மளை காப்பாற்றும். இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடும். குலதெய்வம் கோயிலில் நாம் என்ன வேண்டி வழிபடுகிறோமோ அது சென் பிரசன் நமக்கு நடக்கும். மீனராசிக்காரா இது முயற்சி பண்ணி பாருங்கோ, அற்புதமான வெற்றிகளை நீங்கள் காண முடியும். குலதெய்வம் கோயிலில் நீங்கள் இடக்கூடிய முறையீடுகள் 100% வெற்றியை பெற்றுத்தரும் இந்த நாளில். முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? அதே மாதிரி குருவாயூரப்பனை வழிபடக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடன் எதிர்பார்க்கக்கூடிய நீண்ட கால கடன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த பில்டர்ஸுக்கு இந்த நாள் அமோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சகல காரியங்களிலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே உயர்வுகள் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர்சிகப்பு வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.